அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற பாடத்திற்குரிய ஆறாம் அலகான இலாப நோக்கமற்ற நிறுவனங்கள் தொடர்பாக மூன்றாம் கட்ட காணொளியில் சந்தை கணக்கினை நாங்கள் இங்கே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சாதாரண தர மாணவர்களுக்கு இது மிகவும் பயன் தரக்கூடிய வீடியோவாக அமையும் என்று நினைத்து நான் இந்த பாடத்துக்குள் செல்ல இருக்கின்றேன். எனவே மாணவர்களை, இது தேர்ச்சி 8.0 வணிகம் ஒன்று நிதிக்கூற்றுக்களை தயாரித்தல், தேர்ச்சி மட்டம் 8.8 இலாப நோக்கற்ற நிறுவனங்களின் வருமான செலவு கணக்கினை தயாரித்தல் என்ற தேர்ச்சி மட்டத்துக்கு கீழே தான் இந்த சந்தா கட்டணம் எவ்வாறு அறவிடுதல் என்பது தொடர்பாக இருப்பதனால நாங்கள் அதே தேர்ச்சி மட்டத்தின் கீழே பார்ப்போம். சந்தா கட்டணம் என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் பார்த்து விட்டோம். இலாப நோக்கமற்ற அமைப்புகளின் பிரதான ஒரு வருமான மூலம், இது மாதாந்த அடிப்படையிலேயோ காலாண்டு அடிப்படையிலேயோ அரை ஆண்டு அல்லது ஒரு வருடத்துக்கோ நாங்கள் என்ன செய்யலாம், அறவிடலாம். சில அங்கத்தவர்கள் என்ன செய்வாங்க, ஆயுளுக்கும் தேவையான சந்தா கட்டணத்தினை செலுத்தி ஆயுள் அங்கத்தவர்களாக உரிமை பெறலாம். எனவே இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சந்தா கட்டணத்தினை நாங்கள் தரம் 11 வருடத்துக்கான சந்தா கட்டணத்தை தான் பொதுவாக பார்க்க இருக்க வேண்டிய விடயம். வருடத்துக்கான சந்தா கட்டணம் எவ்வளவு என்று பார்ப்பது. எனவே வருடத்துக்கான சந்தா கட்டணத்தை எவ்வாறு கணிப்பிடுவது என்பது இங்கே பார்க்க போகிறோம். இது வருமானம் என்பதனால இங்கே பெற வேண்டியது காசாக பெற்றது என்றெல்லாம் வேறு வேறையாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரேடியாக நாங்கள் என்ன செய்யலாம், அங்கத்தவர்களின் எண்ணிக்கையினை அங்கத்தவ கட்டணத்தினால் பெருக்கிவிட்டால் சரி. எனவே பார்ப்போம் எப்படி வருடத்துக்கான சந்தா கட்டண வருமானத்தை பார்ப்பது என்று சமன் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை, அந்த நிறுவனத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை நாங்கள் என்ன செய்யணும், வருட சந்தா கட்டணத்தினால் பெருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தில் 100 பேர் இருக்காங்க, ஒருவருக்குரிய சந்தா கட்டணம் 10 ரூபாவாக இருந்தால் 100 × 10 1000 ரூபாய் வருடத்துக்கான வருமானமாக இருக்கும். சில சமயங்கள் என்ன செய்வாங்க, மாதத்துக்குரிய சந்தா கட்டணத்தை தருவாங்க. ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு 10 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றால், ஒரு நபர் ஒரு மாதத்துக்கு 10 ரூபாய் செலுத்த வேண்டுமாக இருந்தால் வருடத்துக்கான சந்தா கட்டண வருமானத்தை காண்க என்று கேட்பாங்க. இப்போ அந்த நிறுவனத்தில் 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கொள்ளுவோம். 100 பேர் 10 ரூபாய்ப்படி 1000 ரூபாய் ஒரு மாதத்துக்கான வருமானம். எனவே 12 மாதத்துக்கு எங்களுக்கு வரும் 12000 ரூபாய் வருமானமாக அமையும். 100 பேர் 10 ரூபாய்ப்படி மாதத்துக்கு 1000 ரூபாய். எனவே 12 மாதத்துக்கு 12000 ரூபாய் வருட சந்தா வருமானமாக வரும். எனவே இதுபடி தான் நாங்கள் கணிக்க போகிறோம். இது எங்களுக்கு ஒரு சமன்பாட்டு வடிவில் நான் தந்திருக்கின்றேன். அடுத்தது நாங்கள் போவோம் இது தொடர்பான சில விடயங்களுக்கு. அங்கத்தவ கட்டணம் என்பது ஒரு வருமான கணக்கு. அங்கத்தவ கட்டணம், சந்தா கட்டணம் என்று சொல்றி சும்மா வாரதெல்லாம் ஒரு வருமான கணக்கு. வருமான கணக்குகள் செலவு மீதின்னு எங்களுக்கு தெரியும். வருமானங்கள் எங்கே போவோம், வருமான செலவு கணக்குக்கு போவோம். வருமானங்கள் எங்கே போவோம், வருமான செலவு கணக்குக்கு போவோம். அடுத்தது பெற வேண்டிய அங்கத்தவ கட்டணம். பெற வேண்டியது, நாங்கள் வருமானம் ஒன்றை பெற வேண்டியதாக இருந்தால் அது ஒரு சொத்து கணக்குனா, எனவே நாங்கள் அதை பார்ப்போம். அது ஒரு சொத்து கணக்கு. சொத்து கணக்கு எங்கே போவோம், நடைமுறை சொத்துக்கு கீழே நிதிநிலைமை கூற்றில் போவோம். பெற்ற அங்கத்தவ கட்டணம், பெற்றதாக இருந்தால் காசாக பெற்றிருப்போம். எனவே பெற்றதும் ஒரு சொத்து கணக்கு. கொள்ளல் கொடுத்தல் கணக்கில் தான் என்ன செய்வோம், அதனை பதிவோம். கொள்ளல் கொடுத்தல் கணக்கு எங்கே போவோம், நடைமுறை சொத்துக்கு கீழே நிதிநிலைமை கூற்றில் போவோம். எனவே இந்த விஷயங்களை தெரிந்திருந்தால் எங்களுக்கு தாராளமாக போதும். பொதுவாக நாங்கள் சந்தா கட்டணம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் புதிதாக ஒன்றை கற்கப் போகின்றோம் என்ற நோக்கத்தோடு நாங்கள் கற்பதனால அதில் சில பேருக்கு என்ன செய்யப்படுது, விளக்கம் போதாமல் இருக்கின்றது. சந்தா என்பது ஒரு தரகு வருமானம் போன்ற ஒரு வருமானம் என்று நினைவில் வைத்து கொண்டால் போதும். செம்மையாக்கள் பார்க்கும் போதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் தரகு வருமானத்தை. தரகு வருமானம் காசாக பெற்றால் காசு கணக்கில் பதிவோம்.
பெற வேண்டிய தரகு வருமானத்தை நடைமுறை சொத்துக்கு கீழே பதிவோம். பெற்ற தரகு வருமானத்தை காசில் பதிஞ்சோம். மொத்தமாக தரகு வருமானத்தை நாங்கள் வருமானமாக கருதி மேலதிக வருமானம் ஏனைய வருமானத்துக்கு கீழே பதிஞ்சோம். எனவே தரகு வருமானம் என்று சும்மா வந்தால் அது வருமான கணக்கு, பெற வேண்டிய தரகு வருமானம் என்று வந்தால் சொத்து கணக்கு, பெற்ற தரகு வருமானம் என்று வந்தால் அது காசு கணக்கில் வந்துடும். எனவே காசு என்றாலே அது நடைமுறை சொத்து. என இதே அடிப்படை தான் இந்த சந்தா கட்டணத்துக்கும், வேறு வித்தியாசம் கிடையாது. பொதுவாக இதை நீங்கள் நினைவித்து கொண்டால் போதும். சந்தா கட்டணம் என்பது உமக்கு விளங்காட்டி, சந்தா கட்டணம் என்ற பெயரை மறந்துட்டு தரகு வருமானம் அல்லது பெற்ற வாடகை என்ற பெயரினை நினைவில் வைத்து கொண்டு செய்து பாருங்கள், இலகுவாக இருக்கும். எனவே இதுக்கு நாங்கள் உதாரணம் ஒன்று பார்ப்போம். கௌசி சங்கத்தில் 2020 200 அங்கத்தவர்கள் காணப்பட்டனர். அங்கத்தவர் ஒருவருக்கான வருட சந்தா கட்டணம் 100 ரூபாய் வருட சந்தா கட்டணம் தந்திருக்காங்க. வருடத்துக்கான சந்தா வருமானத்தை காண இலகுவாக காணலாம். வருடத்துக்கான சந்தா வருமானம் சமன் 200 அங்கத்தவர்கள் தர ஒரு ஆளுக்கு வருஷத்துக்கு 100 ரூபாவாக இருந்தால் 200 பேருக்கு 20,000 ரூபாவாக இருக்கும். அடுத்ததாக பார்ப்போம் உதாரணம் 2. மதுசான் கழகத்தில் அங்கத்தவர் ஒருவருக்கான வருட சந்தா கட்டணம் 50 ரூபாய் வருடத்துக்கான சந்தா கட்டணம் 50 ரூபாய். இக்கழகத்தில் 100 அங்கத்தவர்கள் காணப்பட்டனர். 100 அங்கத்தவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த கழகத்தில் இருக்காங்க. 75 அங்கத்தவர்கள் மாத்திரமே அங்கத்தவ கட்டணத்தினை செலுத்தியிருந்தனர். அப்போ 25 பேர் என்ன செய்யலை, இன்னும் அங்கத்தவ கட்டணத்தை செலுத்தவில்லை. வருடத்துக்கான சந்தா வருமானம் யாது, ஒரு வருஷத்துக்கான சந்தா வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பெருவனவு கொடுப்பனவு கணக்கிற்கு செல்லும் தொகை யாது, அதாவது காசு கணக்குக்கு எவ்வளவு போகும் என்று கேட்டிருக்காங்க. எனவே பார்ப்போம், வருடத்துக்கான சந்தா வருமானம் எங்களுக்கு 100 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் 50 ரூபாய் தரணும் என்றால் எங்களுக்கு வருஷத்துக்கும் 5,000 ரூபாய் கிடைக்கும். இது காசாக தந்தீங்களோ காசாக தரலையோ அது எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு மொத்தமும் என்ன செய்யும், இந்த வருஷம் வருமானம் தான். காசாக பெற்றாலும் சரி, பெற வேண்டியதாக இருந்தாலும் சரி, மொத்தமாக வருமானம் தான். எனவே 100 அங்கத்தவர்களை ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் 50 ரூபாவில் பெருக்கினால் 5,000 ரூபாய் வருடத்துக்கான சந்தா வருமானம். எனவே நாங்கள் வருமானமாக 5,000 காட்டணும். 2வது கேள்வி, பெருவனவு கொடுப்பனவு கணக்கில் எவ்வளவு காட்டுவீங்கன்னு கேட்குறாங்க. இதில் கீழே தந்திருக்காமல் 75 அங்கத்தவர்கள் மாத்திரமே அங்கத்தவ கட்டணத்தினை செலுத்தியிருந்தனர். எனவே காசு பெருவனவு 75 பேர் 50 ரூபாய் படி 3,750 ரூபாய் தந்திருப்பாங்க. 3,750 ரூபாவை காசாக தந்திருப்பாங்க. எனவே நாங்கள் இங்கே பார்த்தமாக இருந்தால் 100 பேர் தரணும், மொத்தமாக தர வேண்டும். அதை 75 பேர் தந்துட்டாங்க, இன்னும் 25 பேர் தர வேண்டும். எனவே பெற வேண்டிய சந்தா வருமானம் எவ்வளவுண்டு கேட்டால், 25 தர 50 ரூபாவால் பெருக்கி எங்களுக்கு இங்கே ஒரு அமௌண்ட் ஒன்று வரும், 1,250 ரூபாய் வரும். எனவே அதை நாங்கள் இதிலிருந்து கழிச்சும் காட்டலாம். 5,000 ரூபாவை 3,750 கழித்தால் மீதி இன்னும் எவ்வளவு வர வேண்டும், பெற வேண்டும் என்று வரும். எனவே அதனை நாங்கள் செய்யலாம். உதாரணம் 3, விளையாட்டுக் கழகம் ஒன்றில் 25 அங்கத்தவர்கள் இருந்தாங்க. அதில் மாதம் 25 அங்கத்தவர்கள் மாதம் 100 ரூபாய் படி, மாதத்துக்கான கட்டணத்தை தந்திருக்காங்க, 100 ரூபாய் படி சந்தாவை காசாக செலுத்தியதோடு. அப்போ 25 பேரும் வருஷத்துக்கு முழுமையாக செலுத்திட்டாங்க, ஆனால் ஒரு மாதத்துக்கான கட்டணம் 100 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,200 ரூபாய் படி செலுத்தியிருக்காங்க. 75 அங்கத்தவர்கள் இன்னமும் இவ்வருடத்துக்கான சந்தாவை செலுத்தியிருக்கவில்லை. வேண்டப்படுவது பெற வேண்டிய சந்தா கட்டணம் எவ்வளவு, வருடத்துக்கான சந்தா கட்டணம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. பெற வேண்டிய சந்தாவை பார்ப்போம். 75 பேர் தரணும், எவ்வளவு படி, 100 ரூபாய் படி மாதத்துக்கு.
வருடத்துக்கு பார்க்கணுமாக இருந்தால் நாங்கள் பெருக்கி பார்ப்போம், இலகுவாக இருக்கும். எனவே 12 மாதம் 100 ரூபா படி ஒரு வருடத்துக்கு ஒரு ஆள் 1200 ரூபாவை தரணும். 12 மாதத்துக்கு ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு 100 ரூபாவாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு ஒருவர் 1200 ரூபா தரணும். அப்போ ஒரு அங்கத்தவர் 1200 ரூபாவை ஒரு வருடத்துக்கு செலுத்த வேண்டும். அப்போ 75 பேர் இன்னும் செலுத்தி இல்லை. ஒரு வருடத்துக்கானது 1200 ரூபாவாக இருந்தால் மொத்தம் 90,000 ரூபாய் எங்களுக்கு இன்னும் வர வேண்டியதாக இருக்கு. இன்னும் 90,000 ரூபாய் நாங்கள் இன்னும் எடுக்கலை. எனவே பெற வேண்டிய சந்தா 90,000 ஒரு வருஷத்துக்கு. 75 பேரும் 1200 ரூபாவை தந்தில்லை. அடுத்தது வருடத்துக்கான சந்தா எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. வருடத்துக்கானது பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கின்றேன், எங்களுக்கு பெற்றது பெற வேண்டியது காசாக பெற்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மொத்த அங்கத்தவர்கள் எத்தனை, ஒரு வருஷத்துக்கான சந்தா கட்டணம் எத்தனை பெருக்கினால் சரி. எனவே மொத்த அங்கத்தவர்களை பார்த்தால் இங்கே 25 பேர் காசு தந்திருக்காங்க, 75 பேர் தரலை. எனவே மொத்தம் 100 பேர் இருக்காங்க. 25 75 100 பேர். 100 பேர் ஒரு மாதத்துக்கு 100 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 1200 ரூபாண்டால் 100 தர 1200. எனவே 100 அங்கத்தவர்கள் 1200 ரூபாய் படி எங்களுக்கு வருஷத்துக்கு எங்களுக்கு 120,000 ரூபாய் தரணும். எனவே பெற வேண்டியது 900 ரூபா. எங்களுக்கு மொத்தமாக வருமானம் எங்களுக்கு இந்த வருஷம் இருக்கணும், காசு தந்தோ இல்லையோ எங்களுக்கு இருக்கணும், 120,000 ரூபா. எனவே காசாக பெற்றது எவ்வளவுண்டு பார்க்கறதுக்கு 25 பேர் காசாக தந்திருக்காங்க. எனவே 25 தர 1200 என்றால் எங்களுக்கு 30,000 வரும். அப்போ பாருங்கள், பெற வேண்டிய 90,000 பெற்ற 30,000 சேர்த்தால் மொத்த வருமானம் வந்துருச்சு. எனவே இங்கே ஒரு சமன்பாட்டை நாங்கள் செய்யலாம் பாருங்கள். பெற்ற சந்தா கட்டணம் சக பெற வேண்டிய சந்தா கட்டணம் சமன் வருடத்துக்கான சந்தா வருமானம். திருப்பி சொல்கிறேன், பெற்ற சந்தா கட்டணம் காசாக வந்தது, பெற வேண்டிய சந்தா கட்டணம் இன்னும் வர வேண்டியது, இரண்டையும் சேர்த்தால் சந்தா வருமானம். என்றால் சந்தா வருமானம் ஒரு அட்டூர் அடிப்படை. அப்போ நான் கூட்டல் அடையாளத்தை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கணக்கு வரும். இதே போன்ற ஒரு கணக்கொன்றை நான் உங்களுக்கு செயற்பாடு ஒன்றாக தந்திருக்கின்றேன். இதை நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யலாம், செய்தி அனுப்பலாம் அல்லது உமது ஆசிரியர்களிடம் இதை கலந்துரையாடலாம். இந்த காணொளி உமக்கு பயன்தரக்கூடியதாக இருந்தால் ஏனைய மாணவர்களுடன் இணைய ஆசிரியர்களுக்கு பகிர்ந்து பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து எமது வீடியோக்களை பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அழுத்தி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் அழுத்தினால் நமக்கு தொடர்ந்து எமது காணொலிகளை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் ஏனைய தரம் 11-10 காணொலிகள் நீங்கள் காண வேண்டுமாக இருந்தால், மீட்டலுக்காக நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பட்டனை என்ன செய்யலாம், அழுத்தி அதில் வரிசைப்படி எனது வீடியோக்கள் இருக்கின்றது, அதனை பார்க்கலாம், பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலநிலையில் உமக்கு இந்த காணொளிகள் வந்து சேர்வதனால் பல பயன்கள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே மாணவர்களே, இந்த காணொளியை நீங்கள் பெற்று பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.